ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஃபி மெஸ். டிசம்பர் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போறோம். கிறிஸ்மஸ் நாளே கேக் தான் ரொம்ப ஸ்பெஷல். ப்ளூ ப்ளம் கேக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எப்படி வீட்லயே ப்ளம் கேக் சூப்பரா சிம்பிளா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னங்கறத பார்க்கலாம். ஒரு பவுல்ல அரை கப் அளவு டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க. கால் கப் அளவு கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கலாம். கால் கப் அளவு செரி பழம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வால்நட் குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 அத்திப்பழம் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம். ஆப்ரிகாட் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ரெட் ஒயின் நான் ஆல்கஹாலிக் எடுத்துருக்கிறேன். இதை ஊற வைக்கிறதுக்கு வந்து ஒயின் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு ஒயின் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கிரேப் ஜூஸ் இல்லைனா ஆரஞ்சு ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம ஒயின் ஊற்றணும். இது வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ அதிக நாள் நல்லா சோக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு. இப்போ எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 1 கப் அளவுக்கு ஒயின் தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இனி நம்ம சுகர் கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஹீட் பண்ணும்போது இந்த சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி டார்க் கலர் கிடைக்கும். திரும்பவும் சுகர் வந்து கட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இது கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி கேரமல் ஆயிரும். இதுதான் நமக்கு நம்ம கேக்குக்கு வந்து கலர் கொடுக்கறதே இது, இந்த சுகர் கேரமல் தான். இனி ஸ்பைஸ் பவுடர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு பட்டை 2 ஸ்டிக் எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஜாதிக்காய் எடுத்து அதை உரலில் நல்லா தட்டி பொடி பண்ணி அந்த பொடியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம். சுகர் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் 1 நாள் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா நீங்கள் கூட கொஞ்ச நாள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதில் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஆகிற மாதிரி கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு கேக் பேட்டரில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடியில் போய் செட் ஆகாமல் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். இனி நம்ம கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு 3 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணணும். ஸோ விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி பீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இது கூட பவுடர் பண்ண சுகர் 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. பட்டர் 75 கிராம் அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் கேரமலையும் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, கலர் கேக் பேட்டர் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய போடும்போது தான் இந்த ப்ளம் கேக் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பட்டர் பேப்பர் வச்சுருக்கிற ஒரு ட்ரேயில் இதை அப்படியே தட்டிடுறேன். ஓகே, இனி இதை நம்ம பேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வட்டு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த கேக் ட்ரேயை வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணுங்க. கேஸ்கட் மிஸில் எதுவும் போட வேண்டாம். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் பார்த்தீங்களா, நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ரிச் ப்ளம் கேக் சூப்பராக சுவையாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. வாசமாக தான் இருக்கு, இந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாமா? ரொம்ப சுவையாக இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபிஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு உங்கள் ஜெஃபி மெஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.